அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல், தனது கடுமையான உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார். இன்று அதிக அளவில் சம்பளம் வாங்குகின்ற முக்கியமான நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு. அவரை பற்றிய சில தகவலைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள மேல் நகரம்பேடு என்கிற கிராமத்தில் 1985 ஜூலை மாதம் 22 பிறந்தவர் யோகி பாபு. இவருடைய அப்பா பேர் வந்து சீனிவாசன், அம்மா பேர் வந்து விசாலட்சி. இவர் கூட 3 2 சகோதரிகளும் உடன் பிறந்தவர்கள். யோகி பாபுவோட தாத்தா பொக்கிஷம் என்பவர் அந்த காலத்துல நாடகங்கள்லாம் நடத்தியிருக்காரு. தாத்தாவும் அவரது சகோதரர்கள் 5 சேர்ந்து நாடகங்கள் நடத்தியிருக்காங்க. யோகி பாபுவோட அப்பா சீனிவாசன் வந்து ராணுவத்துல ஹவில்தாரா இருந்திருக்காரு, அதாவது வட இந்தியாவில இருந்திருக்காரு. அதனால அவங்க அம்மா வந்து பிள்ளைங்களோட ஸ்ரீபெரும்புதூர்ல வசிச்சிருக்கிறாங்க. அங்க உள்ள அரசு பள்ளியில தான் படிச்சிருக்கிறாரு. 10 மேல அவர் படிக்கல, ஏன்னா 10 வந்து ஃபெயில் ஆயிட்டாரு, அதனால அவர் படிக்கல. யோகி பாபுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். முதல்ல வந்து கிரிக்கெட் விளையாடினாரு, அப்புறம் வந்து நண்பர்களோட சேர்ந்து கால்பந்து விளையாடுவாரு. கால்பந்து விளையாட்டுல வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தாரு. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனாக்க, விளையாட்டுல வெற்றி பெற்றால் மகன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக ரயில்வேக்கு போவான்னு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அப்பாவின் மனதில் உள்ள ஆசையை புரிந்து கொண்ட பாபு பெங்களூர் சென்று MAG மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப்ல இருந்திருக்காரு. 1 பெங்களூர்ல இருந்தாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையல. அதன் பிறகு சென்னைக்கு வந்தாரு. சென்னைக்கு சும்மா இருக்க முடியுமா, ஏன்னா காலையிலயும் சாயங்காலமும் நண்பர்கள் பேசுறதுக்கு இருக்காங்க, இடையில வந்து வேலைக்கு போயிடுறாங்க இல்லையா, அதனால நாமும் வேலைக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதன் பிறகு அவரும் வேலைக்கு போறாரு. ஆரம்பத்துல சென்ட்ரிங் வேலைக்கு போயிருக்காரு, அப்புறம் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போயிருக்காரு, உண்டாய் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு அங்கேயும் போயிருக்காரு. அதன் பிறகு வந்து சிலிண்டர் போடுற வேலையெல்லாம் பாத்துருக்காரு. இப்படி தொடர்ந்து வேலை பார்த்துட்டு வந்தாலும் சில சமயம் வேலை இல்லாமலும் இருப்பாரு. வேலை இல்லாம இருக்கும்போது நண்பர்களோட பொழுத கழிக்கணும். அப்படி ஒரு முறை நண்பரோட பொழுத கழிக்கும் போது ஒரு நண்பர் சொன்னாரு, அடையாறு வரைக்கும் போகணும், நீ என் கூட வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்குப்பான்னு கேட்டிருக்காரு. இல்ல எங்க மாமா அங்க வேலை செய்யறாரு, அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் தர்றேன்னு சொல்லியிருந்தாரு, போய் வாங்கிட்டு வரணும், கூட வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. சரி சும்மா தானே இருக்கோம், அவனோட போவோமே அப்படின்னு சொல்லிதான் யோகி பாபு வந்து நண்பரோட போயிருக்காரு. அடையாருக்கு இவங்க போனாங்க இல்லையா, அங்க வந்து ஷூட்டிங் நடந்திருக்குது, அதாவது அதுல லைட் மேனா வேலை பார்த்திருக்கிறாரு நண்பருடைய மாமா. அவர்கிட்ட பணம் வாங்குறதுக்காக நண்பர் போயிட்டாரு. இவர் ஷூட்டிங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. படப்பிடிப்ப முதன் முதல்ல அப்போதுதான் நேர்ல பார்த்திருக்காரு யோகி பாபு. திரையுலகில் இந்த அளவுக்கு உயர்வதற்கு இந்த சினிமா தான் காரணமாக இருக்க போகிறது என்று அப்போது அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. யோகி பாபு வந்து படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்திருக்கிறாரு. இவர் வேடிக்கை பாக்குறத அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் இருக்கார் இல்லையா ராம்பாலா, அவர் என்ன பண்றாரு, இவர் பாக்குறாரு, யாருடாவன் வித்தியாசமான உடலமைப்பா இருக்கான், பெக்குலியரா இருக்கானே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பிறகு அருகில் இருந்த மேனேஜர் ரவிய கூப்பிட்டு, யார் அந்த பையன், எதுக்கு வந்து இங்க நிக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒண்ணு இல்ல சார், லைட்மேன் ஏதோ பணம் வாங்கணுமா, பையன் வந்திருக்கான், அவர் கூட துணைக்கு வந்திருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அவனை கூப்பிடு அப்படின்னு இயக்குனர் ராம்பாலா சொல்லியிருக்காரு. யோகி பாபு ராம்பாலா அருகே போனதும் என்ன வேலை செய்யற என்று கேட்டிருக்கிறார். கிடைச்ச வேலைக்கு போறேன் சார், இப்போ எதுவும் வேலை இல்ல, சும்மா தான் இருக்கேன், வேலை கிடைச்சதும் போயிடுவேன் அப்படின்னு யோகி பாபு பதில் சொல்லியிருக்காரு. நடிக்கிறியா அப்படின்னு ராம்பாலா கேட்டிருக்காரு. எனக்கு நடிக்க தெரியாது சார் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு யோகி பாபு. இந்த மாதிரி முகம் வந்து உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுப்பா, வித்தியாசமா இருக்க, நீ நடி, சின்னதா டயலாக் பேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாலே நீ நல்லா வந்துடுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிக்கிறதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு மறுபடியும் யோகி பாபு சொல்லியிருக்காரு. சும்மா நடிச்சு காட்டியா, நடிக்கலாம் ஐயா, நீ நடியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகி பாபுவை அங்க அழைச்சிட்டு போனார்ல நண்பன், அவரும் தெரிஞ்சதை நடிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு திருவிளையாடல் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடந்து வருவது போல நடித்து காட்டியிருக்கிறார். பிறகு 3 படத்தில் ரஜினி சிகரெட் தூக்கி பிடித்து வசனம் பேசுவது போல நடித்து காட்டியிருக்கிறார். யோகி பாபு நடிச்சதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்காரு இயக்குனர் ராம்பாலா. நல்லா நடிக்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நம்பர் வாங்கி வச்சுக்க அப்படின்னு மேனேஜர்ட்ட சொல்லிட்டாரு. அதன் பிறகு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதன் பிறகு 2 கழித்து யோகி பாபுக்கு போன் வருது. சார் நீங்க வந்து 4 எடுத்துக்கிட்டு நீங்க அன்னைக்கு வந்தீங்களே அடையாறுல அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் யோகி பாபுக்கு ஒன்னும் புரியல, நாம நடிக்க போறோமா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சரி போய் தான் பாப்போம், சம்பளம் கொடுப்பாங்கல்ல, இதுவும் ஒரு வேலைதானே அப்படின்னு போயிருக்காரு. அது வந்து லொல்லு சபா நிகழ்ச்சியின் படப்பிடிப்பு. மற்றவர்கள் நடிக்கும் போது பின்னால் போக வேண்டும், வர வேண்டும், அட்மாஸ்பியர் நடிகராக பயன்படுத்தி 50 சம்பளம் கொடுத்திருக்காங்க. பெருசா வசனம் கொடுக்கலனாலும் ஒரு நல்ல நிகழ்ச்சி, எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியில நாம நடிக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமாயிட்டு யோகி பாபுக்கு. அதனால சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலைக்கு வருவோம், வாரத்துக்கு 2 தானே
வந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாரு யோகி பாபு. ஆரம்பத்தில் 50 ரூபாய் சம்பளம், பிறகு 100 ரூபாய் சம்பளம் என்று உயர்ந்தவர் அந்த படப்பிடிப்பில் தலை இயக்குநராக இருந்த ராவ் என்பவரிடம் செட் அசிஸ்டண்டாகவும் வேலை செய்திருக்கிறார். மகன் டிவில வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டதும் யோகி பாபுவோட அப்பா சீனிவாசனுக்கு ரொம்ப சந்தோஷம். டிவி முன்னாடி ஒரு நாள் உட்கார்ந்துட்டாரு, இவர் நிகழ்ச்சியில வந்தாரு போனாரு என்ன நிக்கிறான் போறான் பெருசா ஒண்ணு வசனம் பேசலையே அப்படின்னு வேதனைப்பட்டிருக்காரு. ராணுவத்துக்கு போவான், ரயில்வே வேலைக்கு போவான் அப்படின்னு பெருசா கனவு கண்டாரு. அது இல்லாம நடிக்கிறதுக்காக போறான் அப்படி நின்னுட்டு வர்றான் அப்படிங்கும் போது அவரு கவலை இருக்கும் இல்லையா, பெருசா கவலை இருந்தது மகன் மேல. லொல்லு சபா நிகழ்ச்சியில வந்து வாரத்துக்கு 2 நாள் ஷூட்டிங், ஒரு நாள் மாடியில் டிஸ்கஷன் போயிருக்காரு யோகி பாபு. 100 ரூபாய் சம்பளத்தில் இருந்து 750 ரூபாய் சம்பளம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறாரு. அங்க வந்து பிரேமானந்த் முருகன் சில நண்பர்கள் அவருக்கு கிடைச்சிருக்காங்க. உன்னுடைய வித்தியாசமான தோற்றத்துக்கு நீ நல்லா வருவ, சினிமாவுடையும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் ராம்பாலா. அதாவது கிட்டத்தட்ட 2004 2007 வரைக்கும் லொல்லு சபா நிகழ்ச்சியில நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதன் பிறகு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, 4 ஆண்டுகள் அங்க நடிச்சார் இல்லையா, அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு சினிமாவுல வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காரு. திரைத்துறையில ஆரம்பத்துல அவருக்கு யாரும் வாய்ப்புகள் கொடுக்கல, போகிற இடங்களில எல்லாம் அவரது உருவத்தையும் தலைமுடியையும் பார்த்து கிண்டலும் கேலியும் செய்வார்களாம். இந்த மாதிரி சினிமா துறையில கிடைக்கிற அவமானங்களை விட உறவினர்கள் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கிடைச்ச அவமானங்கள் இன்னும் அதிகமாக இருந்துச்சான். இந்த மூஞ்சிக்கு சினிமாவில வாய்ப்பு கிடைச்சு நடிச்சு என்னத்தை சொல்றது என்று ஏளனமாக பேசுவாங்களாம். இது வந்து அவருக்கு நிறைய வேதனையை கொடுத்திருக்கு. நடிக்க வர்றவங்களுக்கு இதெல்லாம் சகஜம்டா, நீ ட்ரை பண்றா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நண்பர்கள் சொல்வாங்க. ஏன்னா வாய்ப்பு தேடி போகும்போது நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சில நண்பர்கள் சொல்லுவாங்க நாங்க ஆடிஷனுக்கு போயிட்டு இருந்தேன், நீ போனியா அங்க போடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருனாக்க உடனே தன்னுடைய ஆல்பத்தை எடுத்து வச்சுட்டு அங்க ஓடுவாரு, அங்க போய் வாய்ப்பு கேட்பாரு. இப்படி பல இடங்களுக்கு சென்று, அதாவது இயக்குனர் அலுவலகம், தயாரிப்பாளர் அலுவலகம், இவங்க எல்லாம் போய் வாய்ப்பு கேட்டிருக்காரு. இவருடைய ஆல்பத்தை காமிச்சு தனக்கு வாய்ப்பு கேட்டிருக்காரு, ஆனா சரியான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவமானம், கேலி, கிண்டல் இதெல்லாம் இருந்திருக்குது, அதோட வேதனை, வலி இதெல்லாம் அவர் வந்து பெருசா எடுத்துக்கல. நடிக்க செல்லும் போது எல்லோர் வீட்டிலும் ஒரு பயமரம் இல்லையா, அது அவரது வீட்டிலும் வந்துருச்சு. ஒழுங்கா வேலைக்கு போனா அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இப்படி நடிக்க போறேன் வாய்ப்பு கேட்க போறேன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானே என்று வேதனைப்பட்டவங்க ஒரு நாள் அந்த வேதனைய அவர்கிட்ட கோபத்தால கொட்டி தீர்த்துட்டாங்க. சினிமாவில எடுத்ததுமே வாய்ப்பு கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்கும், அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு நான் போறேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வீட்டை பத்தி கவலைப்படல, நண்பர்களோட அறையில தங்கிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணாரு. இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாரு, யோகின்னு ஒரு படம் அமீர் கதாநாயகனா நடிக்க போறாரு, அந்த படத்தை வந்து சுப்பிரமணிய சிவா டைரக்ட் பண்ண போறாரு, நீ போய் எங்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் போயிருக்காரு, ஆடிஷன்ல கலந்துருக்கிறாரு. டைரக்டர் சுப்பிரமணிய சிவா வந்து 4-5 வசனத்தை கொடுத்து பேச சொல்லியிருக்காரு. எப்படி நடிக்க சொன்னாலும் 3-4 வெரைட்டியில் நடிச்சு காட்டியிருக்காரு. இது இயக்குனர் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இரண்டாவது, அவரது நம்பிக்கையும் தைரியமும் பாராட்டும்படி இருந்திருக்கு, உடனே படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த படத்துல வந்து கவிஞர் சினேகன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாரு, அவர் கூட சுத்திர நண்பர்கள் இருப்பாங்களே அதுல ஒருத்தரா யோகி பாபு நடிச்சிருப்பாரு. அதாவது அவர் நடிச்ச காட்சிகள்லாம் என் பக்கத்துல இருக்கு, மணிமகாலத்துல ஒரு படப்பிடி பாருங்க அங்கதான் எடுத்திருக்காங்க. 2009 நவம்பர் 27 யோகி படம் வெளியானது. திரைத்துறையில் நிறைய பாபுகள் இருக்கிறார்கள், அதனால் நமது பெயரை யோகி பாபு என்று அழைத்தால் நல்ல அடையாளமாக இருக்குமே என்று தனது பெயரை யோகி பாபு என்று வைத்துக் கொண்டார். சிரித்தால் ரசிப்பேன், பையா, தில்லாலங்கடி, வேலாயுதம், தூங்கா நகரம், ராஜபாட்டை, கலகலப்பு, அட்டக்கத்தி, கை, பட்டத்து யானை, சூதுகவும், தீக்குளிக்கும் பச்சை மரம், சென்னை எக்ஸ்பிரஸ், வீரம், பனிவிழும் மலர்வனம், என்றென்றும், மாங்கராத்தே, என்னமோ ஏதோ, அரண்மனை, ஜெய்கன் 2 பாகம், யாமிருக்க பயமேன், ஐ, காக்கி சட்டை, இவனுக்கு தண்ணீர கண்டம், கொம்பன், இந்தியா பாகிஸ்தான், டிமாண்டி காலனி, காக்கா முட்டை, 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும், சகலகலா வல்லவன், யட்சன், கிருமி, வேதாளம், காக்கி என 5 ஆண்டுகளை தொடர்ந்து 35 படங்களில் நடித்தார் யோகி பாபு. இந்த படத்துல எல்லாம் கூட்டத்துல ஒருவன், அடி வாங்குறவன், அடியாடு, நண்பன், திருடன், இப்படி பலவிதமான கேடங்கள், அது சின்ன சின்ன வேடங்கள் தான், அதெல்லாம் அவருக்கு கிடைச்சது. இதுல வந்து யாமிருக்க பயமேன், கலகலப்பு, அரண்மனை, காக்கா முட்டை போன்ற படங்கள் அவரை மக்களிடம் கொண்டு சேர்த்தன. யாமிருக்க பயமேன் படத்தில் இடம்பெற்ற பன்னி மூஞ்சி வாயா காமெடி அவருக்கு அடையாளத்தை பெற்று தந்தது. அந்த படத்தை திரையரங்கில் சென்று அம்மாவுடன் பார்த்திருக்கிறார் யோகி பாபு. அவரை பன்னி மூஞ்சி வாயன் என்று கிண்டல் செய்வதையும் சிரிப்பதையும் பார்த்து அவரது அம்மா வேதனையில் அழுதிருக்கிறார். ஒரு நாள் வெளிவேளையா வெளியில போயிருந்த போது யோகி பாபுவோட அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா பக்கத்துல வந்து காக்கா முட்டன்னு ஒரு படம் போகுது, அதுல பையன் நடிச்சிருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க, போய் பார்க்கணும் அப்படின்னு தியேட்டருக்கு போயிருக்காரு.
தியேட்டர்ல போனா அவருடைய வசனத்துக்கு, அதாவது அவருடைய காமெடிக்கு பயங்கர சிரிப்பு, தியேட்டர்ல வந்து சிரிப்புல அதிர்ந்து இத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு மகிழ்ச்சியில இவர் கண்கலங்கியிருக்காரு. அம்மா வந்து மகனை கிண்டல் பண்ணாங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியில அழுவாம வேதனை அழுதிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்பா வந்து மகனுடைய காட்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியில கண் கலங்கியிருக்காரு. சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை படத்தில் நடித்த போது இந்த லைஃப் எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா கொடுத்துடாது, நம்ம லைஃபை நல்லா வாழணும்னா அதுக்கு போராடித்தான் ஆகணும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொண்ட யோகி பாபு, நம் போராட்டமும் வலியும் தான் நமக்கு நடிப்பு என்று சின்ன வேடமோ பெரிய வேடமோ எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நடிக்க போய்விடுவது என்று முடிவு செய்தாராம். அதன் விளைவாக 2016 20 படங்கள், 2017 13 படங்கள், 2018 21 படங்கள், 2019 31 படங்கள், 2020 9 படங்கள், 2021 14 படங்கள், 2022 20 படங்கள், 2022 20 படங்கள், 2023 22 படங்கள், 2024 இதுவரை 16 படங்கள் என 200 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். ராதாமோகன் இயக்கத்தில் சட்னி சாம்பார் என்கிற வெப்சீரிஸ் ஒன்றிலும் நடித்திருக்கிறார். 2016 காக்கா முட்டை மணிகண்டன் இயக்க விஜய் சேதுபதியுடன் நடித்த ஆண்டவன் கட்டளை படம் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. 2018 நயன்தாராவுடன் நடித்த கோலமாவு கோகிலா படத்தில் நயன்தாராவை காதலிக்கும் காதல் மன்னனாக நடித்து அசத்தி இருந்தார். இந்த படத்தில் வெளிவந்த எனக்கு இப்போ கல்யாண வயசுதான் வந்துருச்சு பாடல் இணையத்தில் ட்ரெண்டிங்ல வந்து ஹிட்டடித்த பாடலாக அமைந்தது. இதே ஆண்டில் மாரி செல்வராஜ் இயக்கிய பரியேறும் பெருமாள் படத்துல கதையுடன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இணைந்து நடித்திருந்தார் யோகி பாபு. இந்த படம் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. 2019 வெளியான தர்மபுரவு படத்தில் யமதர்மனாக நடித்தார். முத்துக்குமரன் இயக்கிய அந்த படம் அவரை கதாநாயகனாக உயர்த்தியது. நான் கதாநாயகன் இல்லை காமெடி நாயகன் என்று கதாநாயகனாக மட்டுமல்லாமல் காமெடி நடிகனாகவும் தொடர்ந்தார். 2019 கூர்கா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு ரசிகர்களோட நல்ல பெயர் கிடைச்சது. 2021 வெளியான அரசியல் நையாண்டி படமான மண்டலோ படம் அவரை ஆஸ்கார் வரை கொண்டு சென்றது. இது பற்றி அவர் கூறுகையில், டம்மி மூஞ்சி சும்மா சுத்திக்கிட்டு இருந்த மூஞ்சி மண்டலோ ஆஸ்கார் வரைக்கும் நாமினேட் ஆகுதுன்னா பெருமைதானே அப்படிங்கிறாரு. கோலமாவு கோகிலா படத்துக்கு பிறகு நிறைய முன்னணி கதாநாயகர்களின் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. அஜித், விஜய், ரஜினி, விஜய் சேதுபதி, சிவகார்த்தேயம், ஜெயம் ரவி, தனுஷ் உட்பட நிறைய பிரபல கதாநாயகர்களுடன் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தமிழ் தவிர இந்தியில வந்து ஷாருக்கான் கூட ஜவான், சென்னை எக்ஸ்பிரஸ் போன்ற படங்களிலும், தெலுங்குல வந்து காக்கி, மலையாளத்தில் குருவாயூர் அம்பலநடையில் ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார். அமீர்கானுடன் இந்தியில் ஒரு படம், பல கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள், மலையாள படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தும் கால்சைட் இல்லாத காரணத்தினால் அந்த படங்களில் அவரால் நடிக்க முடியாமல் போய்விட்டதாம். சினிமாவில எந்த பின்புலமும் இல்லாமல் நடிக்க வந்தவர் யோகி பாபு. அவருடைய தீவிரமான முயற்சி, கடும் உழைப்பு தான் அவரை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் விவேக், வடிவேலு, சந்தானம் இல்லாத வெற்றிடத்தை இவர் நிரப்புகிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றிடத்தை எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் இருந்தும் அவர்களால் ஏன் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்பது பெரும் கேள்வியாகவும் இருக்கிறது. யோகி பாபு பொறுத்த வரைக்கும் சிறுவர்கள் ரசிக்கிறாங்க, பெரியவங்களும் ரசிக்கிறாங்க, எல்லாரும் ரசிக்கிறதுனால தொடர்ந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சும்மா போய் இவ்வளவு சம்பளம் கொடுத்து நடிக்க கூப்பிடுவாங்களா? மக்களிடம் வரவேற்பு இருந்தாதான் அவங்களுக்கு வாய்ப்பும் வரும், சம்பளமும் உயரும். அது மாதிரிதான் யோகி பாபுனுடைய வளர்ச்சி இங்க அமைஞ்சிருக்கு. யோகி பாபு தமிழக அரசின் கலைமாமணி விருது, சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விகடன் விருது 5 முறையும், சைமா விருது 3 முறையும் பெற்றிருக்கிறார். சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் யோகி பாபுவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்திருக்கிறது. சிறு வயதில் இருந்தே ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் கொண்டவர் யோகி பாபு. இவரது குலதெய்வம் பெரியாண்டவரும் வராகி அம்மனும். இவர் பிறந்த மேல்நாகரம்பேடு கிராமத்தில் குலதெய்வத்திற்கு கோவில் ஒன்றையும் கட்டியிருக்கிறார். அந்த கோவிலை அவரது சகோதரர் சக்தி யோகிராஜா கவனித்துக் கொள்கிறார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள கிருஷ்ணா தெருவுல பெரிய வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டுக்கு அவருடைய அம்மா விசாலட்சி பெயரை வச்சிருக்காரு. தனது பூஜை அறையில் ஏராளமான கடவுள் படங்களை வைத்து
வணங்கி வருகிறார். படப்பிடிப்புக்கு வெளியே செல்லும் போது அங்கு அருகே உள்ள கோவில்களுக்கு சென்று வணங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். யோகி பாபுவுக்கு திருத்தணி முருகன் அதிகம் பிடிக்கும். அதற்கு காரணம், வேலை இல்லாமல் சும்மா இருந்த போது வீட்டில் பிரச்சனை எழ மனவேதனையுடன் வெளியே வந்தவர், எங்கு செல்வது என்று தெரியாமல் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் வெகுநேரம் அமர்ந்திருந்தவர் திருத்தணி செல்லும் பஸ் வரவே அதில் ஏறி திருத்தணி சென்றிருக்கிறார். முருகனை மனமுருக வேண்டியவர் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகுதான் லொல்லு சபா நிகழ்ச்சியில் நடிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சினிமா வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இன்று சினிமாவில் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் தனது கடும் உழைப்பும் முயற்சியும் என்றாலும் திருத்தணி சென்ற பிறகுதான் தனது வாழ்க்கையில் திருப்பங்கள் நடந்ததாக கருதுகிறார். யோகி பாபுவின் அம்மா விசாலச்சிக்கு கண் பார்வை சரியில்லாத போது மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்கதான் பார்கவியை சந்திச்சிருக்காங்க. பார்கவியோட நல்ல பழக்க வழக்கம், அன்பு, மரியாதை, கருணை உள்ளம் இதெல்லாம் பார்த்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால் அவரை யோகி பாபுவுக்கு திருமணம் செய்வது என்று முடிவு செய்து மகனிடம் கேட்டிருக்கிறார். படப்பிடிப்பில் பிஸியாக இருந்த யோகி பாபு அம்மா விருப்பப்படி 2020 பிப்ரவரி மாதம் 5 பார்கவியை தனது குலதெய்வம் கோவிலில் வைத்து எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டார். யோகி பாபு பார்கவி தம்பதிக்கு விசாகன் என்கிற மகனும் பரணி கார்த்திகா என்கிற மகனும் உள்ளனர். சினிமாவில நடிக்கணும், பெரியால வரணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யோகி பாபு நினைக்கல. நண்பருக்கு உதவி செய்ய ஷூட்டிங் ஸ்பாட் போனாரு. காலம் கொண்டு போய் அங்க விடுது. அப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் கடும் உழைப்பு. கடும் உழைப்பு இருந்தா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். என்ன நேயர்களே, யோகி பாபுவின் திரை வாழ்க்கையிலிருந்து சில தகவல்களை தெரிந்து கொண்டோமா? சரி, தமிழ் உழைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.